Hi friends, welcome to Freaky Tamil Channel. Friends, if you subscribe to the channel, subscribe to the channel. Click the bell icon. Now, we will talk about apartment dogs. That is, the first First, Dachshund. This is a very cheap dog. அதுக்கப்புறம் இது வந்து பனானா அண்டு ஹாட் டாக் ஷேப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கார்டனில் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா குழி தோண்டும். ஹண்டிங் டாக் குடியும் இது. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் சேஃப்டி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மற்ற நாய்க்கு இதெல்லாம் சண்டை போட விடக்கூடாது. ஏன்னா அது தோற்றுரும், இறந்து போயிடும். அதனால் அது வந்து மற்ற நாய்கிட்ட சண்டை போட விடக்கூடாது. ஸோ அதனால் டாஷன் வந்து அப்பார்ட்மெண்ட் டாக் அடுத்தது செகண்டாக என்ன டாக் பார்க்க போகிறோம்னா கோல்டன் ரிட்ரீவர். இது வந்து கோல்டன் கலராக இருக்கும். இந்த டாக் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபேமஸ் ஆயிடலாம். நீங்கள் இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும், நல்லா அவங்க கூட விளாடும், அவங்க கூட தூங்கும், அவங்களை விட்டு அது போகவே போகாது. இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு. அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் மற்ற நாய்கிட்ட சண்டை போட்டாலும் தோட்டுறோம். அதனால் நீங்கள் வந்து அதை சண்டை போடாதான் வேண்டாம், தோற்றுடும் அது. அதனால் கோல்டன் ரிட்ரீவர் வந்து நீங்கள் மற்ற நாய்கிட்ட சண்டை போட விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் சண்டை போட்டு அது தோற்றுடும், அதால் முடியாது. அதுக்கப்புறம் கோல்டன் ரிட்ரீவர் வந்து ஹண்டிங் டாக் இல்லை. இது வந்து கார்டிங் நல்லா பண்ணும். வீட்டில் வந்து நாலு பிஸ்கெட் போட்டாங்கன்னா ஃப்ரெண்டாயிரும், தொட்டாலும் அது ஃப்ரெண்டாயிரும். அதுக்கப்புறம் கோல்டன் ரிட்ரீவர் கண்ணை பாட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து கடிச்சிரும். அதனால் கோல்டன் ரிட்ரீவர் வந்து அப்பார்ட்மெண்ட் டாக்டர். அடுத்தது என்ன டாக்னா லேபர்டார் ரிட்ரீவர். இதுவும் அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும். நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்லி நல்லா நீங்கள் வாங்கின உடனே அது பழகிடும். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு. திருடங்க வந்தாங்கன்னா அதுக்கே போயிடும். அதனால் நீங்கள் வந்து லேப்டாப் ரிட்ரீவரை நல்லா ட்ரைனிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுவும் ஹண்டிங் டாக், இதுவும் ஹண்டிங் டாக் தான். இது வந்து ஹண்டிங் என்ன ஹண்டிங் பண்ணுற அனிமல்ஸ் என்னென்னா பேர்ட்ஸ் வந்து அதிகமாகவே ஹண்ட் பண்ணும் லேபர்டார். அதுக்கப்புறம் ஃபாக்ஸஸ் அதெல்லாம் வேட்டையாடும். ஃபாக்ஸு புல்ஃபு அதெல்லாம் வேட்டையாடும். அதுக்கப்புறம் வைல்ட் டாகும் வேட்டையாடும். சில டைம்ஸ் தோட்டு போயிடும் லேபர்டாரு ஒயிட் டாக் கூட. அதுக்கப்புறம் நீங்கள் ஒல்லி ஆயிடுச்சுன்னா அது வந்து அதுக்கு வந்து நடக்க சரியாக தெரியாது. அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் ரொம்ப சீப்பான டாக் தான். அதனால் இதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் டாக். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டாக் என்னென்னா விப்பட். இது வந்து நல்லா ஃபாஸ்டான டாகு, நல்லா ஸ்பீடாக ஓடும். ரன்னிங் ரேஸே அதான் ஃபஸ்ட்டே வரும். அதனால் இது வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் டாகு. அதுக்கப்புறம் இது வந்து ஹண்ட் டாகும் கூடியும். இது வந்து ஹண்ட் டாக் கூடியும். அதுக்கப்புறம் மற்ற டாகு கூட சண்டை போடும். எது கூட சண்டை போடும்னா கிரேட் டேன் போடுற சண்டை போடும்.
கிரே ஹவுண்டு கூட சண்டை போடும், அதுக்கப்புறம் ஜெர்மன் செப்பர்ட் சண்டை போடும், மற்ற டாக் கூடலாம் போட்டுடும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நிறைய சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு வச்சா தான் அது உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகும். அதனால் இதுவும் ஒரு அப்பட் டாக். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டாக் என்னென்னா ஜெர்மன் செப்பர்ட். இதுவும் நிறையா பேர் வாங்குவாங்க. இதுக்கும் யாருக்குமே தெரியாமல் இருக்காது, எல்லாருக்குமே இந்த டாக் தெரியும். இதுவும் ஒரு ஹண்டிங்க்கு விடலாம். இதுவும் நல்லா சண்டை போடும். அதுக்கப்புறம் இதுவும் ரன்னிங் ரேஸில் நல்லா ஓடும், நல்லா ஓடும். அதுக்கப்புறம் இதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கடிச்சிடும், அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது வந்து நல்லா இதுவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகும். இதுக்கும் அதிகமாக சாப்பாடு போடணும். அது சாப்பாடு போட்டாலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சாப்பாடு போடணும்னா கழிச்சிரும், அண்ணா நிறையா சாப்பாடு போடணும். இது வந்து நிறையா பேர் வளர்க்குவாங்க வீட்டில். இதுவும் வீட்டில் வளர்க்கலாம். இது வந்து மற்ற டாக்ஸ் கூடயும் விளாடும். அதுக்கப்புறம் மற்ற ஏதாவது பெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூடயும் விளாடும். அதனால் இதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் டாக். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டாக என்ன டாக் பார்க்க போகிறோம்னா பக்கு. இதுவும் பார்க்க குட்டியாட்டாக இருக்கும், வளராது, ஆனால் நல்லா கார்டிங் பண்ணும். வீட்டில் திருட்டே வந்தானா ஃபஸ்ட்டு திருடனோட காலை தான் ஃபஸ்ட்டு அது கடிக்கும். அப்போ தான் அதை திருடன் நடக்கிறதான் பண்ணும். அதுக்கப்புறம் அதை உள்ள வீட்டுக்குள்ளே போயிடும். ஏன்னா பக்கு வந்து ஃபஸ்ட்டு காலட்டம் கழிக்கும் திருடன் வந்தானா. அதனால அதுவும் கார்டிங் நல்லா பண்ணும். அதுக்கப்புறம் அது வாங்கின உடனே ஏசியெல்லாம் வாங்கணும். பக்கு ஃபேன்லலாம் இருந்துச்சுன்னா அதாவது உயிர் வாழாது. ஏசி இருந்தால் தான் அது உயிர் வாழும். ஏசி இருந்தால் தான் அதால் உயிர் வாழும். அதுக்கப்புறம் அதுவும் ஒரு சீப்பான டாக்டர். ஸோ அதனால் பக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் டாக். செவன்த் டாக் என்னென்னா ஷிஜு. இந்த நாயும் குட்டியாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சைனா ப்ரீடு. இது வந்து வளராது. இதுவும் மற்ற நாய்கள் கூட சண்டை போட விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டேயும் பழகும். இதுவும் வாங்கின உடனே பழகிடும். இதுக்கு வந்து நிறையா முடியெல்லாம் இருக்கும், க்ரூமிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். க்ரூமிங் பண்ணனா முடியெல்லாம் நல்லா இருக்காது, கலரே சரியாக வராது. அதனால் நிறையா டைம் ஷிஜுவை க்ரூமிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டாக் பார்த்திங்கன்னா இதுவும் சீப்பான டாக் தான். இதுவும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபேமஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து கூப்பிட்டிங்கன்னா, தூரத்துலேருந்து கூப்பிட்டிங்கன்னா அது வந்து மெதுவாக தான் ஓடி வரும். அதால் நல்லா ஸ்பீடாக ஓட முடியாது. ஏன்னா கால் வந்து அது குட்டியாக தான் இருக்கும், அதனால் அதால் ஸ்பீடாக ஓட முடியாது. இது வந்து ரொம்ப சீப்பஸ்டான டாகு.
அதனால சிஜ்ஜு உண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ. அடுத்ததாக என்ன டாக் பார்க்க போகிறோம்னா சிவாவா. இதுவும் ஒரு சைனா பிரீட் தான். இது வந்து நீங்கள் சாப்பாடு போடலன்னா கடிச்சிடும். அதுக்கு எப்போ அது எப்போல்லாம் குழைக்குதோ அப்போல்லாம் சாப்பாடு போடணும். அதுக்கப்புறம் இதுவும் கடிக்கும், நல்லா டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா இது கடிக்கும். இது வந்து சாப்பாடு நல்லா போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது கடிச்சிரும் உங்களைய. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஃபேமஸான டாகு, கோல்டன் ரிட்ரீவரோட ஃபேமஸான டாக் இது. இது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபேமஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அது குட்டி போடும்போது ஹெல்ப் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்லியாகிடும், அப்போ தான் உங்களோட ஃப்ரெண்டாகும். ஆனால் அது வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும் சில டைம்ஸு. தண்ணி கொடுக்குறனாலும் அது கடிக்கும். இந்த டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டாக், அதனால் சிவா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் டாக். அடுத்தது சைபேரியன் ஹஸ்கி. இது வந்து ஸ்னோலேண்டிலலாம் இருக்கும், அண்டார்டிகா அங்கெல்லாம் இருக்கும். இதுவும் ஒரு சீப்பான டாக் தான். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஹண்டிங் விடலாம். இது வந்து எல்லாத்துக்கு பேசும், பேசுகிற ஆட்டை பண்ணும். இந்த டாகும் ஒரு ஃபேமஸ் டாக் தான். இதுவும் கோல்டன் ரிட்ரீவரோட ஃபேமஸ் டாகு. இந்த டாக் பார்த்திங்கன்னா இதுவும் வாங்கினதுனே பழகிரும். அதுக்கப்புறம் இதுக்கும் ஏசியெல்லாம் வாங்கணும். ஃபேனில் இருந்தால் அதை உயிர் வராது, ஏன்னா அது வந்து ஸ்னோலேண்டில் இருக்கும் சைபேரியன் ஹஸ்கி. அதனால் அதுக்கு ஏசி தேவை. ஃபேன் இருந்துச்சுன்னா அதால் உயிர் வராது, அதனால் அதுக்கு வந்து ஏசி தேவை. இது வந்து ரொம்ப ஃபேமஸான டாகு. அதுக்கப்புறம் நான் ஏசி வாங்கணும், அதில் அழுக்கு இருந்துச்சுனாலும் அது உயிர் வராது. ஏசியில் அழுக்கு இருந்துச்சுன்னா அதால் உயிர் வராது. இது வந்து நல்லா இது வந்து நான் இது வந்து ரொம்ப பாப்புலரான டாகு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான டாகு. அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் வரும், ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ஃபீல் ஒயிட் கலர். அதனால் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் டாக். இப்போ கடைசியாக டென்ட் டாக் என்ன பார்க்க போகிறோம்னா பீகிள். இந்த டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டாகு, சிவாவாவோட ரொம்ப ஃபேமஸான டாகு. அதுக்கப்புறம் ரொம்ப சீப்பான டாக் புரியும். எனக்கு பிடிச்ச டாக் புரியும் பீகிள். எல்லாத்துமே பிடிக்கும் இந்த நாயே. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஃப்ரெண்ட்லியான டாகு, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு. இது வந்து ஃபாக்ஸை மட்டும்தான் ஹண்டிங் பண்ணும். அது வந்து அதுக்கு இருக்கிற ஹைட் மட்டும் அது கூட மட்டும் சண்டை போடும், ஏன்னா சண்டை போடாது. அதுக்கப்புறம் மற்றவங்க இருக்கிற மற்ற நாய்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா தோற்றுரும். அதனால் இது வந்து மற்ற நாய்கிட்ட சண்டை போட விடக்கூடாது. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப பாப்புலரான டாக், அதனால் பீகிள் வந்து அப்பார்ட்மெண்ட் டாகில் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.